வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். மெடிக்கல் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மெடிக்கல் அப்ளிகேஷன்ல மிக முக்கியமாக ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது நீங்க தேவையான சான்றிதழ்கள் இணைக்காட்டி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு விதிமுறை சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் கரெக்ஷன் பண்றது சிரமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விதிமுறைகளில் தளர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த தளர்வு பத்தி சொல்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. சரி, இன்னைக்கு புதுக்கோட்டையில ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் என்ன அப்படின்னா, நீங்க ஒருவேளை ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுற சமயத்துல தேவையான சர்டிபிகேட்ஸை இணைக்க முடியாட்டி பிரச்சனை இல்லை, கலந்தாய்வுக்கு வரும்போது சர்டிபிகேட்ஸ் கொண்டுகிட்டு வரலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இமெயில் மூலியமா தகவல் அனுப்பி உங்களோட அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. நிறைய மாணவர்களுக்கு இந்த குழப்பம் இருந்தது. ஒருவேளை நம்ம வந்து சர்டிபிகேட்ஸ் இணைக்காட்டி என்ன பண்றது, நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருந்தது. சில சர்டிபிகேட்ஸ் வந்து உடனடியாக வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஏன்னா இந்த வருஷம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மி. 12ஆம் தேதிக்குள்ள நம்ம அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால சர்டிபிகேட்ஸ் வாங்க முடியாம மாணவர்கள் குழப்பமான நிலைமையில் இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஆறுதல் அளிக்கக்கூடிய தகவல் தான். அதனோட கூட அவர் மீ சொன்ன தகவல் என்னன்னா, 16ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட்டதுக்கு அப்புறம் 1-2 நாட்கள்ல கலந்தாய்வு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும் போதே முடிஞ்ச வரைக்கும் எல்லா சர்டிபிகேட்ஸையும் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை அது முடியலினாலும் கலந்தாய்வுக்குள்ள நீங்க சர்டிபிகேட்ஸ் வாங்குறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துருங்க. நண்பர்களே, இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.